Welcome to Tamil Film. This is John Mahendran. First and foremost, இது வரைக்கும் நான் போட்ட வீடியோஸ்க்கு நிறைய பேர் எனக்கு கால் பண்ணது, மெசேஜ் பண்ணது, லைக் பண்ணது, ஷேர் பண்ணதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் வந்து கிளாரிஃபை பண்ணணும். ஐ எம் நாட் டூயிங் ரிவ்யூ. ரிவ்யூன்றது எப்பேற்பட்ட படமாக இருந்தாலும் சரி, அந்த படத்துடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன அனலைஸ் பண்ணி பேசுறது வந்து ரிவ்யூ. பட் ஹியர் ஐ எம் நாட் டூயிங் ரிவ்யூ. இந்த லாக்டவுன் பீரியட்ல மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நான் பார்த்து வியந்த ரொம்ப யூனிக் ஃபிலிம்ஸை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ஒரு ஒரு கேஷுவலாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிற மாதிரி தான் ஷேர் பண்ணுறேன். நல்ல படங்கள் பார்க்கணுன்னு ஆர்வம் இருக்கிறவங்க, இல்லை வந்து சினிமா துறையில் வரணும்னு ஆசைப்படுறவங்க, நல்ல கதைகள் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்குலாம் இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே. நான் பார்த்துக்கு ரொம்ப ஒரு ப்ரீஃப் ஃபிலிம்ஸ் தாங்க. மற்றவங்க மாதிரி வந்து பயங்கரமாக வந்து படங்கள் பார்க்குறதோ இல்லை பயங்கரமாக அந்த படத்தை வந்து என்ன சொல்ல இன்டெப்த் அனலைஸ் பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு வந்து பெருசாக கிடையாது. பட் எனக்கு இருக்கிற ஒரு லிமிட்டட் நாலேஜ் வச்சுக்கிட்டு நான் பார்த்து வியந்த யுனிக் ஃபிலிம்ஸ் வந்து இது பண்ண, அதாவது நெவர் பிஃபோர் டெல்ட். நல்ல படங்கள் வேறு, நல்ல படங்கள் வேறு. பட் இந்த படங்கள் வந்து வந்து ஒரு மேக்கிங்காக இருக்கட்டும் சரி, இல்லை கண்டென்ட்டாக இருக்கட்டும் சரி, இல்லை வந்து தி வே த கேரக்டர்ஸ் ஆர் டிசைன்டாக இருக்கட்டும் சரி, ஸோ இல்லை அதை எக்ஸிக்யூட் பண்ண விதமாக சரி, இதில் ஏதோ ஒரு ஒரு தனித்துவம் இருக்குது, நெவர் பிஃபோர் ட்ரைட் எலிமெண்ட் இருக்குது அப்படின்னா நான் உடனே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்படி நான் ஷேர் பண்ண போகிற ஒரு படம் வந்து இன்றைக்கி வந்து டாக்ஸி. ஜாஃபர் பனாஹி அப்படின்னு சொல்லி ஒரு இரானியன் ஃபிலிம் மேக்கர், உலகத்தில் இருக்கிற எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸுக்குமே அவர் ஒரு ஹீரோ விஷயம். அவரை பார்த்து ஒரு ஒரு ஆஸ்டருக்கு ஒரு அட்மிரேஷன் இருக்கிற ஒரு டைரக்டர். ஏன் அப்படி எத்தனையோ ஃபிலிம் மேக்கர்ஸ் இருக்காங்க, எத்தனையோ கிரேட் ஃபிலிம்ஸ் எடுக்கிற மேக்கர்ஸ் இருக்காங்க, ஏன் ஜாஃபர் பனாஹி மேலே மட்டும் இப்படி ஒரு ஹீரோ வர்ஷிப்னு சொல்கிற அளவுக்கு என்ன அவர் என்ன பெருசாக என்ன படங்கள் பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிலிம் அப்படின்றது ஒரு பவர்ஃபுல் டூல். வெறும்னா வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வந்துட்டு ஒரு ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணும், என்கேஜ் பண்ணும், ஒரு ஒரு ஆஸ்டருக்காக பண்ணுன்றது மட்டும் இல்லாமல் அந்த டூல் வச்சுக்கிட்டு நாட்டு நடக்கிற அநியாயங்களை வந்துட்டு பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு ஃபிலிம் மேக்கர் தான் அப்படின்னு நினைச்சு படம் பண்ணிட்டு இருக்க ஃபிலிம் மேக்கர் தான் நான் சொல்றேன் ஜாஃபர் பனாஹி. இரானில் நடக்கிற நிறைய கொடுமையான விஷயங்களை போல்டா எந்த விதமான வந்துட்டு ஒரு ஒரு பயம் இல்லாமல், எந்த விதமான ஒரு ரிசர்வேஷன் இல்லாமல் வந்து தைரியமா முகத்துக்கு நேரம் வந்து சொல்ற மாதிரி ஒரு ஃபிலிம் மேக்கர் தான் ஜாஃபர் பனாஹி. அவருடைய திரைப்படங்கள் எல்லாமே வந்து அந்த நாட்டு மக்கள் படுற அவஸ்தையும் வேதனையும் போர்ட்ரே பண்ற மாதிரி படங்கள் தான். அதுக்காக வந்து அந்த கவர்மெண்ட்டே வந்து அவர் நிறைய வாட்டி வந்து அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கு, அவர் நிறைய வந்து லீகல் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அவர் வந்து படம் டைரக்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் மேல வந்து பேன் பண்ணியிருக்காங்க, அவர் வேற கண்ட்ரிக்கு போகக்கூடாதுன்ற மாதிரி தடை பண்ணியிருக்காங்க, எக்ஸப்ட் ஃபார் மெடிக்கல் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ். அந்த மாதிரி இருந்தும் அவரை வீட்டில் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சாலுமே இருந்தாலும் நான் படம் பண்ணுவேன், எதுவுமே இல்லாமல் என்கிட்ட வெறும் ஒரு செல்போன் கொடுத்தா கூட நான் படம் எடுத்துக்கொண்டே இருப்பேன், தைரியமா வந்து நாட்டில் நடக்கிற கொடுமையெல்லாம் நான் படமா காமிச்சிட்டு இருப்பேன்னு சொல்லி ஒரு பண்ற ஒரு ஃபிலிம் மேக்கர் தான் இந்த ஜாஃபர் பனாஹி. க்ளோஸ் டு கர்டன் ஒரு படம் அது. அவர் ஹவுஸ் ஸ்டார்ஸ் பண்ணி வீட்டில் உட்கார வச்ச உடனே வந்துட்டு அவர் எடுத்த படம், அந்த வீட்டுக்குள்ளேயே அந்த லிமிட்டேஷன்லேயே வச்சுட்டு ஒரு படம் பண்ணாத அந்த படத்தை வந்து ஸ்மகிள் பண்ணி வெளியே ஆரம்பிச்சு நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கின படம். அது மாதிரி வந்து எந்த விதமான வந்து ஒரு நல்ல ஃபிலிம் மேக்கர் வந்து அவன் பேசி ஆகணும், சினிமா மூலமா வந்து உலகத்துக்கு ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும்னு நினைச்சா எது நடந்தாலுமே அவனை தடை பண்ண முடியாது. ஹீஸ் லைக் அந்த மாதிரி ஒரு என்ன சொல்ல ஒரு தண்ணிக்குள்ள ஒரு முக்கின பால் மாதிரி வந்து அதே ஒரு ஸ்பீட்ல வெளியே வருவான்னு ப்ரூவ் பண்ற ஒரு ஃபிலிம் மேக்கர் தான் ஜாஃபர் பனாஹி. நான் படத்தை பத்தி பேசாம இவரை பத்தி பேசிட்டுன்றப்பயே உங்களுக்கு தெரியும் அப்போ அவர் என்ன மாதிரி கண்டென்ட் எல்லாம் எடுத்திருப்பாரு, என்ன மாதிரி படங்கள்லாம் பண்ணியிருப்பாரு அப்படின்னு. இந்த பர்டிகுலர் டாக்ஸி ஃபிலிம் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து இவர் வந்து 20 வருஷம் வந்து சினிமாவே பண்ணக்கூடாது, எந்த வகையிலும் சினிமா பண்ணக்கூடாது தடை பண்ணி இருக்கும் போது ஒரு டாக்குஃபிக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட், லீகலா வந்து நீங்க படம் தானே எடுக்கூட சொன்னீங்க பட் இப்படி எடுக்கணும் சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, இவரே வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு ஷேர் டாக்ஸி மாதிரி ஒன்று ஹையர் பண்ணி இவரே வந்து அந்த டாக்ஸியோட டிரைவரா உட்காந்துட்டு கேமரா காருக்குள்ள வந்து ஒரு கேமராஸ் வச்சுக்கிட்டு லைவா வந்துட்டு ஆடியன்ஸை வந்துட்டு ஆடியன்ஸ் இன் சென்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசஞ்சர்ஸை பிக்கப் பண்ணிட்டு. ஸோ இப்போ நேச்சுரலாக இப்போ அவருடைய படங்கள் எல்லாமே வந்து அந்த நாட்டு மக்கள் படுற அவஸ்து, அந்த நாட்டு மக்களுடைய கோபம் இதுதான் வந்து போர்ட்ரே பண்ணுறாருன்றப்ப ஹூ கேன் பி மோர் பெட்டர் காஸ்டிங் தன் தி ஒரிஜினல் பீப்புள். ஸோ அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்துட்டு இந்த டாக்ஸியில் வந்து அதே மக்கள் பலதரப்பட்ட மக்கள் வந்து இந்த டாக்ஸியில் ஏறுறாங்க. இவர் வந்து இந்த டைரக்டர் இவர் தான் அந்த டைரக்டர்னு தெரியாமையே டாக்ஸியில் ஏறுறாங்க, பேச்சு கொடுக்குறாரு. அவங்கள ஒரு ஒருத்தருடைய கான்வர்சேஷன் தான் கம்ப்ளீட் ஃபிலிம். இது கடையில் வந்து அவருடைய சொந்தக்கார பொண்ணும் வண்டியில் ஏறுது. ஸோ இதை வச்சுக்கிட்டே லைவாவே வந்துட்டு ஒரு டாக்குஃபிக்ஷன் மாதிரி வந்து லைவாவே இவரே டாக்ஸி டிரைவரா இருந்து பேசஞ்சர்ஸ் ஒரு பலதரப்பட்ட பேசஞ்சர்ஸை ஏத்தி 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 அவங்க கிட்ட பேச்சு கொடுத்து பேச்சு கொடுத்து பேச்சு கொடுத்து அவங்களுடைய கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டே பண்ணப்பட்ட படம் தான் டாக்ஸி படம். நீங்க பாருங்க
இந்த படம் ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு எங்களுக்கு அது இருந்தால் படம் பண்ணிடுவோம், பட்ஜெட் இருந்தால் படம் பண்ணிடுவோம், இந்த ஃபெசிலிட்டி இருந்தால் படம் பண்ணுவோம், இந்த ஆர்டிஸ்ட் கிடைச்சா படம் பண்ணுவோன்றப்ப எதுவுமே தேவையில்லை. நீங்கள் படம் பண்ணணும் டிசைட் பண்ணிட்டா எதுவுமே வெறும்னா ஒரு சின்ன ஒரு செல்ஃபோன் கூட போட்டு உங்களால் படம் பண்ண முடியும். கண்டென்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இந்த கண்டெய்னர் அப்படின்றது சச்சிதித்ரியோடைய ஒரு ஃபேமஸ் வேர்ட்ஸ். அதுதான் இந்த படம் மறுபடியும் ப்ரூவ் பண்ணது. நான் இதுக்கு மேலே இந்த படத்தை பற்றி சொல்ல விரும்பலை. ஏன்னா இந்த ஃபிலிம் மேக்கர் அவருடைய எல்லா படங்களுமே இப்படிப்பட்ட படங்கள் தான். அவரை எங்க நீங்க பூட்டி லாக் பண்ணி ஒரு மெஜிஷியன் மாதிரி பாக்ஸுக்குள்ள போட்டு பூட்டி சங்கிலி போட்டு கடலை தூக்கி வீசினா கூட ஜாஃபர் பனாகி அங்கிருந்து கூட ஒரு படம் எடுத்து எப்படியா ஸ்மகிள் பண்ணி வெளியே வந்து உலகத்துக்கு தெரியற மாதிரி படத்தை அமைச்சிருவார். அதுதான் அவருடைய ஒரு ஸ்ட்ரென்த். தட் இஸ் வை எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸும் ஏன் ஜாஃபர் பனாகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ வர்ஷிப்னு சொல்றேன்னா அவர் படங்கள் எடுக்கிற விதம். ஸோ அதனால வந்து இந்த டாக்ஸி பாருங்க, கட்டாயம் இந்த டாக்ஸி பாத்தீங்க அப்படின்னா அவருடைய மற்ற படங்களையும் பார்க்கணும்னு ஆசை வரும், அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வரும். டெஃபினட்டா நிறைய அசன் டேரக்டர்ஸ் வந்து அவங்களுடைய ரூம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பல பெரிய பெரிய டேரக்டர்ஸோடைய இன்டர்வியூஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, ஒட்டி வச்சிருப்பாங்க. நிச்சயமா இந்த ஜாஃபர் பனஹாவியோடைய போஸ்டர் வந்து இமீடியட்டா நீங்க ஒட்டுவீங்க. அந்த அளவுக்கு வந்து இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்லயே, இவ்வளவு வந்து லீகல் ஆக்ஷன்லயே, இவ்வளவு இதுக்கு நடுவிலுமே ஒரு மனுஷன் படம் பண்றான். நமக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸ்க்கு நம்ம இன்னுமே வந்துட்டு ஏதாவது காரணம் சொல்லிட்டு படம் பண்ணாம இருக்கோமேன்னு சொல்லிட்டு உடனே வந்து மூட்டை கட்டிட்டு இமீடியட்டா படம் பண்ணணும் இறங்கணும்னு தோண வைப்பாரு. அதான் ஜாஃபர் பனஹாவி. அவர் படத்தை பாருங்க, டாக்ஸி பாருங்க, டெஃபினெட்லி வில் பி அமேஸ்ட். இதே மாதிரி வந்து ஒரு இன்னொரு யூனிக் ஃபிலிம் பார்த்துட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.